கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரும் பேருந்துகளால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதியடைவதாக கூறி போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் உதயகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். என்ன விவரம் உதயகுமார்? ஆனந்தி, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கும் வகையில் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. பேருந்து நிலையத்தை கடந்த 30ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஞாயிற்றுக்கிழமை முதல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய தென் மாவட்டம் செல்லக்கூடிய பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்லும் பேருந்துகளும் இந்த வழியை பயன்படுத்தி வேண்டும். இந்த அருகிலே வந்து சங்கர நேத்தாலயா என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர் காலை மற்றும் பள்ளிக்கு வரக்கூடிய வாகனங்கள், பெட்ரோல்கள், இருசக்கர வாகனங்கள் என எதிர்புறமாக வருகிறது. கிளாம்பாக்கத்தில் வரக்கூடிய பேருந்துகளும் வாகனங்களும் வந்து இந்த வாகனம் எதிர்புறமாக போவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மாணவர்கள் உயிர் பயத்தை ஏற்படுத்தும் வகையில் வந்து வாகனங்கள் வருகிறது. இதனால் வந்து இந்த சர்வீஸ் சாலை வந்து பள்ளிக்காக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வந்து கேட்டுள்ளனர். காலையில் வந்து போக்குவரத்து போலீசார் இந்த பகுதியில் பள்ளி வாகனம் செல்லக்கூடாது என பள்ளி நிர்வாகத்திடமும் பெற்றோர்களிடமும் தெரிவித்துள்ளனர். இதனால் வாக்குவாதத்தில் ஏற்பட்டு பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். பேச்சுவார்த்தையில என்ன தெரிவிக்கிறாங்க? தற்போதும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்களா உதயகுமார்? அதாவது சாலை மேல் கைவிட்டு சாலை அருகே உள்ள நின்று வார்த்தை இது வந்து சமரசம் பேசி வருகின்றனர். இவர்களுக்கு போலீசார் என்ன சொல்கிறார்கள், தற்போது வரை மாற்று ஏற்பாடு செய்யும் வரை இந்த இடைநிலைதான் நீடிக்கப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனால் பெற்றோர்கள் வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து மாற்று பாதை பள்ளிக்கு மாணவர்கள் வந்து அச்சமின்றி செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி உதயகுமார்.